அதெல்லாம் என்கிட்ட கேட்கவே இல்லை. அண்ணன் போடுற கோட்டுக்குள்ள ஓடு, அண்ணன் எந்த திசையில் விரல் நீட்டுறனோ அந்த திசையில் பாயிறதுக்கு கத்துக்க, அதுதான் நீ செய்ய வேண்டியது. நம்மிடையே வாழக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவங்க கன்னடம் பேசிய கூட இங்க மக்களை பகை சக்தியாக முதன்மை சக்தியாக வகிப்பது தவறு. ஈவேராவின் புதிய வார்ப்புகள். தாய் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எனது தலைதாழ்ந்த வணக்கங்கள். உண்மை வாசலை தாண்டுவதற்கு முன்னால் பொய் ஊரை மூன்று சுற்று சுற்றி வந்துவிடும் என ஒரு வெளிநாட்டு பழமொழி உண்டு. அதுபோலத்தான் உண்மையான தமிழிய சித்தாந்தம் தாய் தமிழ்நாட்டில் களம் இறங்கும் முன்பாகவே போலி தமிழ்த் தேசியங்களும் துரோக தமிழ்த் தேசியங்களும் தாய் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுகின்றன. 600 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் விஜயநகர தெலுங்கு வடுகர் ஆதிக்கத்தை நிரந்தரமாய் நீடிக்கச் செய்ய தங்களால் ஆன மட்டும் இந்த போலி தமிழ்த் தேசியங்களும் துரோக தமிழ்த் தேசியங்களும் பாடுபடுகின்றன. 1. தமிழர், தெலுங்கர், கன்னடர், மலையாளிகள் அனைவரும் திராவிடரே என்ற தனது திருகுதால திராவிட சித்தாந்தத்தின் மூலமாக தமிழகத்தில் 600 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவும் விஜயநகர தெலுங்கு வடுகர் ஆதிக்கம் நிரந்தரமாய் நீடிக்க கடந்த 20ஆம் நூற்றாண்டில் தனது இறுதி மூச்சு வரை உழைத்தார் தமிழின முதன்மை பகைவர் ஈவே ராமசாமி. ஈவேராவை பெருமைக்குரிய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கும் சீமான் அவர் வழியிலேயே 600 ஆண்டுகால விஜயநகர தெலுங்கு வடுகர் ஆதிக்கம் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் தமிழகத்தை நீடிக்க நேரடியாக துணை போகிறார். 3. ஈவேராவை கடுமையாக விமர்சித்து கொண்டே அதே நேரத்தில் 1956க்கு முன் பின் என்ற தனது அதிவினோத தமிழ்த் தேசிய சித்தாந்தத்தின் மூலமாக தெலுங்கர், கன்னடர், மலையாளிகள், மராட்டியர், சௌராஷ்டிரர் அனைவரையும் தமிழர்களாக்கி ஈவேராவின் நோக்கமான தமிழகத்தில் விஜயநகர தெலுங்கு வடிகர் ஆதிக்க நீட்டிப்புக்கு மறைமுகமாக துணை போகிறார் மணியரசன். தமிழர்களை திராவிடர்களாக்கி தமிழன் தலையில் மிளகாய் அரைத்தார் ஈவேரா. வடுகர்களை தமிழர்களாக்கி தமிழன் தொலையில் கையெழுத்திருக்கிறார் மணியரசன். இதனால்தான் சீமான், மணியரசன் இருவரையுமே ஈவேராவின் புதிய வார்ப்புகள் என்கிறோம் நாம். தமிழினத்தை கருவறுக்க தமிழக அரசியல் களத்தில் தமிழ் தேசியத்தின் பெயரால் தமிழின பகை சக்திகளால் களமிறக்கப்பட்டவர்கள்தான் இந்த சீமானும் மணியரசனும். நாம் தமிழர் கட்சி ஒரு கணிசமான வளர்ச்சியை எட்டும் வரை காத்திருந்து அதன் பிறகு தனது வெளிப்படையான ஈவேரா ஆதரவு, வடுகர்கள் ஆதரவு நடவடிக்கைகளாலும் மற்றும் தனது ஜனநாயகமற்ற தான் தோன்றித்தனமான சர்வாதிகார நடவடிக்கைகளாலும் கட்சியிலுள்ள தலைமை பண்புகளுள்ள ஆளுமைகள் பலரையும் நூற்றுக்கணக்கான கேடட்ஸ் என அழைக்கப்படும் தன்னலமற்ற களப் போராளிகளையும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களையும் கட்சியை விட்டு தாமாகவே விலகச் செய்து நாம் தமிழர் கட்சியை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பதே சீமானுக்கு அவரது எஜமானர்கள் இட்ட கட்டளையாகும். அந்த கட்டளையை சீமான் கன கச்சிதமாக நிறைவேற்றி முடித்துவிட்டார். திராவிடர் கழகத்தில் சேருவதற்கு முன்னால் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், சேர்ந்த பிறகு நான் சொல்வதை மட்டுமே செய்ய வேண்டும், எனக்கு அறிவாளிகள் தேவையில்லை, நான் சொன்னதை கேள்வி கேட்காமல் செய்யும் முட்டாள்கள் தான் தேவை. இதுதான் சீமானின் பெருமைக்குரிய வழிகாட்டி ஈவேரா கொண்டிருந்த தலைமை பண்பு. தாத்தா ராமசாமியின் அந்த தலைமை பண்பை அப்படியே தனதாக்கி கொண்ட பேரன் சீமான். நாம் தமிழர் கட்சியில் என்னை நம்பி இருக்கிறவர்கள் இருங்கள், நம்பாமல் போகிறவர்கள் போங்கள், இங்கே நான் தான் கட்சி என தெல்ல தெளிவாக தெரிவித்து விட்டார். இதனால் நாம் தமிழர் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் தலைமை பண்புள்ள ஆளுமைகள் பலரும் நூற்றுக்கணக்கான தன்னலமற்ற களப் போராளிகளும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகியும் ஒதுங்கியும் இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வெளியே இருந்தபடி கட்சியின் மீது நம்பிக்கை கொண்டு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்த லட்சக்கணக்கான தமிழின உணர்வாளர்கள் சீமானின் ஈவேரா ஆதரவு நடவடிக்கைகளாலும் சர்வாதிகார நடவடிக்கைகளாலும் தன்னல போக்கினாலும் சீமானின் மீது நம்பிக்கை இழந்து நாம் தமிழர் கட்சிக்கு இதுவரை தாங்கள் அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டு விட்டார்கள். இவ்வாறு சீமான் நாம் தமிழர் கட்சியை முற்றுமாக நீர்த்து போகச் செய்ததன் மூலம் அவரது எஜமானர்கள் அவருக்கு இட்ட கட்டளையை கன கச்சிதமாக நிறைவேற்றி முடித்து விட்டார். மேற்கண்டவாறு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுபவர்களை வேறெங்கும் சென்று விடாமல் உள்வாங்கிக் கொள்வதற்காக தமிழின பகை சக்திகளால்
பே மணியரசனை கொண்டு கட்டமைக்கப்பட்டதுதான் தமிழ் தேசிய பேரியக்கம். எவ்வாறு ஈவேரா பிராமணர்களை கடுமையாக விமர்சித்து தமிழர்களை தன்பால் ஈர்த்தாரோ அவ்வாறே அதே உத்தியை பயன்படுத்திய ஈவேராவையும் திராவிடத்தையும் கடுமையாக விமர்சிப்பதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறும் தமிழின உணர்வாளர்களையும் உதிரி பூக்களாய் தமிழகம் முழுவதும் சிதறிக் கிடக்கும் பல்வேறு தமிழர் அமைப்புகளில் உள்ள தமிழின உணர்வாளர்களையும் தனது தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின்பால் ஈர்க்கச் செய்ய வேண்டும் என்பதே மணியரசனுக்கு அவரை களம் இறக்கி விட்டிருக்கும் தமிழின பகை சக்திகள் வகுத்து தந்திருக்கும் வேலைத்திட்டமாகும். அந்த வேலைத்திட்டத்தை மணியரசன் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு தனது தமிழ்த் தேசிய பேரியக்கத்தில் இணைகின்ற வெளியிலிருந்து வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கின்ற தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழும் தமிழின உணர்வாளர்கள் எத்தகைய பேராபத்தில் மணியரசன் சிக்க வைக்கப் போகிறார் என்பதை பின்னர் பார்ப்போம். அதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி திமுகவில் தன்னை இணைத்து கொண்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்கிற அறிவுச்செல்வன் பற்றியும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்ட பேராசிரியர் கல்யாணசுந்தரம் பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த இருவரில் ராஜீவ்காந்தி பற்றி சொல்ல பெரிதாக ஏதுமில்லை. ஆரம்பத்திலிருந்தே ராஜீவ்காந்தி ஈவேராவின் மீதும் திராவிட சித்தாந்தத்தின் மீதும் அளப்பரிய பற்றும் நம்பிக்கையும் கொண்டவர். கருணாநிதியின் தமிழீழ விரோத போக்கு பிடிக்காமல் நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு நன்றாக வளர்ந்து செய்தி தொடர்பாளர் பதவி பெற்று ஒரு பிரபலமாகி ஒரு நல்ல விலைக்கு திமுகவிடம் விலை போய்விட்டவர் இந்த ராஜீவ்காந்தி. தமிழ்நாட்டில் பாஜக காலொன்றிவிடம் அதை தடுக்கின்ற ஆற்றல் திமுகவிற்கு தான் உண்டு என்று வழக்கமாக திராவிட அடிவருடி தருதலை தமிழர்கள் பாடும் பல்லவியை பாடிவிட்டு இவரும் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார். சாக்கடை பன்றியை குளிப்பாட்டி சந்தனம் பூசி வைத்திருந்தாலும் அது சாக்கடையை தேடித்தான் ஓடும். அப்படித்தான் இந்த திராவிட பன்றி ராஜீவ்காந்தி மீண்டும் திராவிட சாக்கடையோடு சங்கமித்து விட்டது. இதற்கு மேலும் இவரை பற்றி பேசுவது நமக்குத்தான் நேரக்கேடு. அடுத்ததாக பேராசிரியர் கல்யாணசுந்தரம். ஈழத்தமிழரும் வெளிநாட்டுத் தமிழரும் தந்த நன்கொடைகளை பங்கிட்டுக் கொள்வதில் சீமானுக்கும் கல்யாணசுந்தரத்திற்கும் ஏற்பட்ட தகராறின் காரணமாகவே கல்யாணசுந்தரம் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறினார் என்று ஒரு கூற்று உண்டு. நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறிய கல்யாணசுந்தரம் தனியாக இயக்கம் காணப்போவதாக முதலில் அறிவித்துவிட்டு பிறகு திடீரென அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டு அங்கே ஐக்கியமாகிவிட்டார். பேராசிரியர் கல்யாணசுந்தரத்தின் இந்த நடவடிக்கைக்கு காரணம் என்ன? அவரை பின்னால் இருந்து இயக்கும் சக்தி எது? அந்த சக்தியின் நோக்கம் என்ன? இவற்றை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தல் அரசியலில் நம்பிக்கை உள்ள அதே நேரத்தில் தேர்தல் அரசியலில் நம்பிக்கை இல்லாத ஈவேராவை வழிகாட்டியாக கொண்ட அனைத்துயிர்களுக்குமான கட்சி என்ற பெயரில் விஜயநகர தெலுங்கு வடுகர் ஆதிக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்க வகை செய்யும் சீமான் தலைமையில் தமிழர் பெயரால் ஒரு கட்சி மற்றும் தேர்தல் அரசியலில் நம்பிக்கை இல்லாத அதே நேரத்தில் தேர்தல் அரசியலில் நம்பிக்கை இல்லாத ஈவேராவை கடுமையாக விமர்சித்து கொண்டே தனது 1956 முன்பின் என்ற இனத்திரிபுவாத கோட்பாட்டின்படி 600 ஆண்டுகால விஜயநகர தெலுங்கு வடுகர் ஆதிக்கம் தமிழகத்தில் நீடிக்க வகை செய்யும் பே மணியரசன் பெயரில் ஒரு தமிழ்த் தேசிய இயக்கம். ஆக மொத்தம் 600 ஆண்டுகால விஜயநகர தெலுங்கு வடுகரின் மறைமுக ஆட்சியும் ஆதிக்கமும் தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்க தமிழர் பெயராலும் தமிழ்த் தேசியத்தின் பெயராலும் படாத பாடுபடும் சீமானின் நாம் தமிழர் கட்சியையும் பே மணியரசனின் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தையும் தவிர தமிழர் இன அரசியலை முன்னிறுத்தி ஆற்றலுள்ள வேறு எந்த இயக்கமோ தமிழின தலைவரோ தமிழ்நாட்டில் தலையெடுத்து விடாமல் முளையிலேயே கிளியேறுவதுதான் சீமானையும் மணியரசனையும் இயக்குகின்ற தமிழின பகை சக்திகளின் கூட்டுக்குழுவின் அதாவது தமிழின பகைவர் சிண்டிகேட்டின் நோக்கமாகும். எனவேதான் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி தனி இயக்கம் காணப்போவதாக அறிவித்த கல்யாணசுந்தரத்தை மிரட்ட வேண்டிய விதங்களில் மிரட்டி தர வேண்டியவைகளை தாராளமாக தந்து தனி இயக்கமோ கட்சியோ துவங்க விடாமல் தடுத்து அவரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஐக்கியமாகும்படி செய்துவிட்டது இந்த தமிழின பகைவர் சிண்டிகேட். இவ்வகையில் சீமான் பே மணியரசன் பேராசிரியர் கல்யாணசுந்தரம் மட்டுமன்றி பெரியார் திராவிட கழக தலைவர் குளத்தூர் மணி ஆகிய நால்வருமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமிழின விரோத சிண்டிகேட்டு கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள், தமிழின விரோத சிண்டிகேட்டின் கட்டளைப்படி நடப்பவர்கள். உதாரணத்திற்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பே மணியரசனை தமிழ்த் தேசிய பேராசான் என்கிறார். தன்னை பிடிக்காத நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் வேறு எங்கும் போய்விடாமல் பே மணியரசனின் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தில் போய் சேர்ந்து கொள்ளட்டும் என்பதே அவர் அவ்வாறு பிரகடனப்படுத்த காரணமாகும். சீமானோடு முரண்படும் பேராசிரியர் கல்யாணசுந்தரம் மணியரசனை தமிழ்த் தேசிய பேராசான் என்பதோடு ஒருபடி மேலே போய் அவருக்கு தமிழ் பெரியார் என்ற விருதினையே வழங்கி மகிழ்கிறார். தான் இயக்கம் ஆரம்பிக்காததால் தன்னை நம்பி நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் வேறெங்கும் போய்விடாமல் பே மணியரசனின் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தில் போய் சேர்ந்து கொள்ளட்டும் என்பதே பேராசிரியர் கல்யாணசுந்தரம் பே மணியரசனை தமிழ் பெரியார் என பாராட்டுவதற்கு காரணமாகும். இதற்கிடையில் இங்கே இன்னொரு கூத்தும் நடக்கிறது. அதாவது
குளத்தூர் மணி ஒரு நேர்காணலில் தமிழ் தேசியவாதிகளில் சீமானை விடவும் பே மணியரசனே அதிக ஆபத்தானவர் என்று அறிவிக்கிறார், அச்சம் தெரிவிக்கிறார். அவ்வாறு அவர் அறிவிக்க காரணம் என்ன தெரியுமா? குளத்தூர் மணியை தமிழினத்தின் எதிரி என தமிழ் தேசியத்தின்பால் நம்பிக்கை கொண்ட தமிழர்கள் முடிவு செய்துவிட்டார்கள் என்பது குளத்தூர் மணிக்கே நன்றாக தெரியும். எனவே நம் எதிரி யாரை கண்டு அஞ்சுகிறாரோ அவரே நாம் பின்பற்ற தகுந்த தலைவர் என முடிவெடுத்து சீமான் மேல் அதிருப்தியுற்ற நாம் தமிழர் கட்சிக்காரர்களும் பேராசிரி கல்யாணசுந்தரத்தை நம்பி நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறியவர்களும் உதிரி பூக்களாய் சிதறிக் கிடக்கும் இதர தமிழ் தேசிய ஆளுமைகளும் ஆதரவாளர்களும் பே மணியரசன் இயக்கத்தில் போய் சேரட்டும் என்ற உள்நோக்கமே தமிழ் தேசியவாதிகளிலேயே பே மணியரசன் தான் அதிக ஆபத்தானவர் என குளத்தூர் மணி அறிவிக்கவும் அச்சம் தெரிவிக்கவும் காரணமாகும். இதுதான் வடுகனின் அதிநுட்ப ராஜதந்திரம். இந்த ராஜதந்திரம் நமது தமிழ்த் தேசிய தலைவர்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது, வெளுத்ததெல்லாம் பால் என நம்பும் வெள்ளேந்திகள் நம்மவர்கள். மொத்தத்தில் சீமான், பேராசிரியர் கல்யாணசுந்தரம், பே மணியரசன், குளத்தூர் மணி ஆகிய நால்வரின் செயல்பாடுகளை காண்கையில் ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது, நாலு பேர் நடுவிலே, நூல் ஒரு தன் கையிலே என்ற திரைப்பட பாடல் வரிகள் தான் நம் நினைவுக்கு வருகிறது. இந்த நால்வரையும் ஆட்டுவிக்கும் நூல் ஒருவர் கையில் இல்லை. அந்த நூல் தாய் தமிழ்நாட்டிலும் தமிழினத்தை பூண்டோடு அழித்து ஒழிக்க ஒரு முள்ளிவாய்க்காலுக்கு திட்டமிடும் தமிழின பகைவர் சிண்டிகேட் கையில் உள்ளது. இந்த தமிழின பகைவர் சிண்டிகேட்டை இனி நாம் சுருக்கமாக தபசி என அழைப்போம். அந்த தபசியின் திட்டம் என்ன தெரியுமா? சீமானின் சர்வாதிகார போக்காலும் கல்யாணசுந்தரத்தின் கையாளாக தனத்தினாலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் ஈவேராவையும் திராவிடத்தையும் பே மணியரசன் கடுமையாக விமர்சிப்பதன் உண்மையான காரணம் புரியாமல் நூற்றுக்கணக்கானவர்கள் பிற தமிழ்த் தேசிய அமைப்புகளில் இருந்தும் வெளியேறி மணியரசனின் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தில் இணைந்த பிறகு அவர்கள் அனைவரையும் ஊப்பா என்கிற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்கிற ஆள்தூக்கி சட்டத்தின் கீழ் ஜாமீனிலேயே வர முடியாமல் மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் சிறையில் தள்ளி வதைப்பதுதான் தமிழின பகைவர்கள் சிண்டிகேட் என்கிற தபசியின் திட்டமாகும். மொத்தத்தில் தபசியின் இரண்டு கட்ட செயற்திட்டம் இதுதான். முதற்கட்ட செயற்திட்டம் சீமான், பேராசிரியர் கல்யாணசுந்தரம் போன்றோரின் நடவடிக்கைகளால் நாம் தமிழர் கட்சியை நீர்த்து போகச் செய்து தமிழ்த் தேசியத்தின் பாலும் தமிழ்த் தேசிய தலைவர்கள் பாலும் தமிழர்கள் அனைவரையும் அவநம்பிக்கையும் வெறுப்பும் விரக்தியும் கொள்ளச் செய்வது. இரண்டாம் கட்ட செயல்திட்டம் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி இன்னும் வீரியத்துடன் செயல்படும் எண்ணத்துடன் மணியரசனின் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தில் இணைந்து வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்த தமிழ்நாட்டிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் உள்ள நூற்றுக்கணக்கான தமிழின உணர்வாளர்களை ஊப்பா யுஏபிஏ சட்டத்தின் ஜாமீனில் வர முடியாதபடி மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் சிறையில் தள்ளி தமிழ்த் தேசியத்தை யாரும் பேசுவதற்கே அச்சப்படும் ஒரு சூழலை உருவாக்கி இன்னும் ஒரு நூற்றாண்டு காலம் விஜயநகர வடுகராதிக்கத்தை தமிழ்நாட்டில் நீடிக்க செய்வது தபசியின் இரண்டாம் கட்ட செயல் திட்டமாகும். தபசியின் இந்த சதி திட்டத்தை தடுக்க வேண்டுமாயின் நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் பிற தமிழ்த் தேசிய அமைப்புகளில் இருந்தும் தமிழின உணர்வாளர்கள் விளக்கில் விழும் விட்டிப்பூச்சிகள் போல மணியரசின் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதையும் தங்கள் ஆதரவுகளை வெளிப்படையாக தெரிவிப்பதையும் நாம் தடுத்தாக வேண்டும். அவ்வாறு தடுக்க வேண்டுமாயின் தமிழின இளைஞர்களுக்கு வடுகர் காவலர் பே மணியரசன் மீதும் அவரது தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் மீதும் அண்மை காலத்தில் ஏற்பட்டுள்ள ஈர்ப்பை, மையலை, மாயையை முதலில் போக்கியாக வேண்டும். தமிழ்த் தேசிய அரசியலை முன்னெடுக்க விளையும் எம் தமிழின இளைஞர்கள் பே மணியரசன்பால் நாட்டம் கொள்வதற்கு முக்கியமான காரணங்கள் மூன்று. அந்த மூன்று காரணங்களும் எவையவை என்றும் அந்த மூன்று காரணங்களும் எந்த அளவிற்கு பொய்யானவை என்றும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதற் காரணம், ஈவேராவின் போலியாக கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை தகர்த்தெறிவதில் பே மணியரசன் சிறப்பாக செயல்படுவதாக தமிழின இளைஞர்கள் கருதுவதுதான் அவர்கள் மணியரசன்பால் ஈர்ப்பு கொள்வதற்கு முதற் காரணமாகும். தமிழின இளைஞர்களே, அண்மை காலமாக ஈவேராவை பே மணியரசன் கடுமையாக விமர்சிப்பது உண்மைதான். ஆனால் இன்று ஈவேராவை கடுமையாக விமர்சிப்பவனாக தன்னை காட்டிக்கொள்ளும் பே மணியரசன் உண்மையில் ஈவேராவை பற்றி உயர்வான எண்ணங்களை, மதிப்பீடுகளை தனக்குள் வைத்திருப்பவர். அதற்கான ஆதாரம் தமிழ்த் தேசியம் இனி என்ற தலைப்பில் வெளியான மணியரசன் கைப்பட எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பாகும். அந்நூலில் ஈவேராவை பற்றி மணியரசன் தெரிவிக்கும் கருத்துக்கள் ஒவ்வொன்றாக உங்கள் பார்வைக்கு. ஒன்று, தந்தை பெரியார் 1925 தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் தமிழரிடையே இன உணர்வை பரப்பியது. இரண்டு, 1938 இந்தி திணிப்பை எதிர்த்து பெரியார் தலைமையில் தமிழர்கள் போராடினார்கள். மூன்று, 1938 செப்டம்பர் 11 சென்னை கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில்தான் தந்தை பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என முழங்கினார். நான்கு,
1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கு கிடைத்த சுதந்திரம் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கவில்லை என மிகச் சரியாக பெரியார் சொன்னார். 5 1956 தமிழகம் நீங்களாக இந்திய படத்தை எரித்து பல்லாயிரக்கணக்கானோரோடு சிறை புகுந்தார் பெரியார். 6 இவ்வாறாக பெரியார் தமிழ் தேசியத்தின் தந்தையாக விளங்குகிறார். 7 பெரியார் சிந்தனைகள் தமிழ் மண்ணில் குறுத்துவிட்டு கிளம்பிய கோட்பாடுகள், வர்ண ஜாதி ஒழிப்பிற்கு வாய்த்த சித்தாந்தம். 8 மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை குடியரசு இதழில் வெளியிட்டவர் பெரியார். கடைசி வரை கம்யூனிஸ்ட் தத்துவத்தை அவர் ஆதரித்தார். 9 சிங்காரவேலரும் பெரியாரும் வரலாற்று நாயகர்கள். சிங்காரவேலர் பொது உடைமை சித்தாந்தத்தை, அதன் வழிபட்ட இயக்கத்தை தமிழ்நாட்டில் துவக்கி வைத்தார். வர்ணாசிரமத்தை தகர்க்கும் சுயமரியாதை சிந்தனைகளையும் அதன் வழிபட்ட இயக்கத்தையும் துவக்கி வைத்து சாதனைகள் புரிந்தவர் பெரியார். 10 பெரியாரை தமிழ் தேசியத்தின் தந்தை என்று ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். 11 தமிழ்நாடு தமிழருக்கே என்று குரல் கொடுத்தவர் பெரியார். 12 முதல் இந்திய எதிர்ப்பு போரின் தலைவர் பெரியார். 13 திருக்குறள் மாநாடு நடத்தி தமிழகமெங்கும் திருக்குறளை பரப்பியவர் பெரியார். 14 பெரியாருக்கு இருந்த மொழிக் கொள்கை குறைபாடு உடையது. தமிழை காட்டுமிராண்டி மொழி என சாடினார். ஆங்கிலம் படித்தால் பகுத்தறிவு வளரும் என கருதினார். தமிழை நசுக்க வேண்டும் என்ற தீய நோக்கம் அவருக்கு இல்லை. தமிழர்களை பகுத்தறிவுவாதிகளாக, முன்னேறியவர்களாக ஆக்க வேண்டும் என்ற ஆசையில் அவர் முன்வைத்த தவறான கருத்துக்கள் இவை. எனதருமை தமிழ்ச் சொந்தங்களே, இப்போதாவது இந்த மணியரசன் யார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். பெரியார் தந்தை பெரியார், தமிழ் தேசிய தந்தை பெரியார் என அன்று வாய்க்கு வாய் ஈவேராவை புகழ்ந்துவிட்டு, இன்று தமிழின இளைஞர்களை தன்பால் ஈர்ப்பதற்காக ஈவேராவை கடுமையாக விமர்சிப்பது போல் நடிக்கின்ற கபட வேடதாரி, இரட்டை நாக்கு, முரட்டு புழுகர், உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற உளுத்தர், கயவர், தமிழினத்தின் பெரும்பகைவர் இந்த மணியரசன் என்பதை என் இனிய தமிழ்ச் சொந்தங்களே இனியாவது உணர்ந்து கொள்ளுங்கள். 2வது காரணம், மணியரசன்பால் தமிழின உணர்வாளர்கள் ஈர்க்கப்படுவதற்கு 2வது காரணம், அவர் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள், ரயில்வே நிலையங்கள், வங்கிகள், இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள், இதர பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்திலும் பணியாளர்களாக தமிழர்களையே நியமிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுப்பதுதான். இங்கே ஒரு விடயத்தை நம் தமிழின இளைஞர்கள் நுட்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியிடங்களில் 60% பணியிடங்களை தமிழக ஜனத்தொகையில் 5.7% உள்ள தெலுங்கர்கள் ஆக்கிரமித்து கொண்டுள்ளார்கள். இது எப்படி சாத்தியமானது? மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினைக்கு முன்னதாக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மராட்டியத்தின் சில பகுதிகள், ஒரிசாவின் சில பகுதிகள் இணைந்து இவை அனைத்தும் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம் என்ற பெயரில் ஒரே மாகாணமாக இருந்தது. அப்போது இந்த 4 மாநிலங்களுக்கும் சேர்த்து 4 மாநிலங்களையும் சேர்ந்த சாதிகளை உள்ளடக்கிய ஒரு பொதுவான இடஒதுக்கீட்டு பட்டியல் பின்பற்றப்பட்டு வந்தது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினைக்கு பின் ஆந்திர மாநில அரசு இந்த பொது இடஒதுக்கீட்டு சாதிகள் பட்டியலை தூக்கி எறிந்துவிட்டு தங்கள் மாநில சாதிகளை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு இடஒதுக்கீட்டு பட்டியலை தயாரித்து அரசு பணியிடங்கள் நியமனத்திற்கும் மற்றவற்றிற்கும் இந்த புதிய சாதிகள் பட்டியலை மட்டுமே பின்பற்ற தொடங்கியது. அவ்வாறே கேரள மாநில அரசும் கர்நாடக மாநில அரசும் தங்கள் மாநிலங்களுக்கு என தங்கள் மாநில சாதிகளை மட்டுமே கொண்ட புதிய இடஒதுக்கீட்டு சாதிகள் பட்டியலை தயாரித்து அவற்றை அரசு பணி நியமனங்களுக்கும் மற்றவற்றிற்கும் பின்பற்றி வருகின்றனர். ஆனால் நமது தமிழ்நாடு அரசு மட்டும் அன்று 4 மாநிலங்களும் ஒன்றாக சென்னை மாகாணமாக இருந்தபோது பின்பற்றி வந்த 4 மாகாணங்களின் சாதிகளையும் உள்ளடக்கிய பழைய பொது இடஒதுக்கீட்டு சாதிகள் பட்டியலை இன்னும் கட்டிக்கொண்டு அழுகிறது, அதாவது இன்றும் பின்பற்றி வருகிறது. தமிழர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், தெலுங்கர்கள், இவர்கள் எல்லாம் மொழியால் தமிழர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், தெலுங்கர்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் இனத்தால் திராவிடர்கள் என்ற திராவிட திருகுதாள சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் மட்டுமே புகுத்தி அன்று சென்னை மாகாணமாக இருந்தபோது பின்பற்றிய பொது இடஒதுக்கீட்டு சாதிகள் பட்டியலை இன்றும் பின்பற்றி வருகிறார்கள். இதன் விளைவாகவே தமிழ்நாட்டின் மொத்த ஜனத்தொகையில் 5.7% உள்ள தெலுங்கர்கள் தமிழக அரசு பணிகளில் 60% இடங்களை ஆக்கிரமித்து கொண்டுள்ளார்கள். அதன் விளைவாக தமிழ்நாட்டின் அரசு இயந்திரம் முழுக்க முழுக்க இன்று தெலுங்கர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆட்சியாளர்கள் மாறினாலும் அரசு இயந்திரம் தெலுங்கர்கள் கட்டுப்பாட்டிலேயே நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும். எனவேதான் தமிழ்நாடு அரசு இன்று பின்பற்றி வரும் இடஒதுக்கீட்டு சாதி பட்டியலிலிருந்து பிற மொழி, பிற இன, பிற மாநில சாதிகளை நீக்க வேண்டுமென்று எமது தமிழிய பேரியக்கம் போராட முன்வந்திருக்கிறது. எமது இந்த போராட்டத்தில் எம்மோடு இணைந்து போராட மணியரசன் முன்வருவாரா? வரமாட்டார். காரணம், மணியரசன் ஒரு அபாயகரமான இனத்திரிபுவாதி.
அவரது இனத்திரிவுவாத கோட்பாட்டின்படி தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்களான மரபின தமிழர்களும் 1956 முன்பிருந்து தமிழகத்தில் வசித்து வரும் தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், மராட்டியர்கள், சௌராஷ்டிரர், உருது பேசும் முஸ்லீம்கள் அனைவரும் தமிழ் தேசிய இனம் என்ற ஒற்றை இனமாக கருதப்படுவார்களாம். இன்று வரை புழக்கத்தில் இருக்கும் தமிழினம் என்ற எளிமையான சொல்லாடலை இல்லாது ஒழித்து தமிழ் தேசிய இனம் என்ற புதியதொரு சொல்லாடலை வலிய புகுத்துகிறார் இந்த இனத்திரிபுவாதி மணியரசன். இதன் மூலம் தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்களான மரபின தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன உரிமைகள் உண்டோ அத்தனை உரிமைகளும் 1956 முன் தமிழ்நாட்டிற்குள் வந்தேறிய வந்தேறிகள் அனைவருக்கும் உண்டு என வாதாடுகிறார் இந்த மணியரசன். தமிழ்நாடு அரசு தற்போது பின்பற்றும் இடஒதுக்கீட்டு பட்டியலிலிருந்து பிறமொழி, பிற இன, பிற மாநில சாதிகளை நீக்க வேண்டும் என நாம் முன்னெடுக்கும் போராட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பிறமொழி, பிற இன, பிற மாநில மக்களை காப்பதற்கு என்றே அவதாரம் எடுத்து வந்துள்ள இந்த இனத்திரிபுவாதி மணியரசன் எப்படி பங்கெடுப்பார்? மாறாக எமது போராட்டத்தை முறியடிக்கவே முயற்சிகள் செய்வார். எனவேதான் தமிழின இளைஞர்களே, ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தாய் தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்களான மரபின தமிழர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க கட்டமைக்கப்பட்டதல்ல மணியரசனின் தமிழ் தேசிய பேரியக்கம். மாறாக 600 காலமாக தமிழ்நாட்டின் நிலவும் விஜயநகர தெலுங்கு வடுகர் ஆதிக்கத்தை நிரந்தரமாக நீடிக்க செய்ய கட்டமைக்கப்பட்டதுதான் தமிழின பகைவர் இனத்திரிவுவாதி மணியரசனின் தமிழ் தேசிய பேரியக்கம். எனவே மணியரசனின் மாயையில் சிக்கியுள்ள தமிழின இளைஞர்கள் அதிலிருந்து மீள வேண்டும். அவருடைய எந்த போராட்டத்திலும் பங்கு பெறுதல் கூடாது. மணியரசன் முன்னெடுக்கும் போராட்டங்களில் மணியரசன் தமிழ்நாட்டில் உள்ள எந்தெந்த பிற மொழி, பிற இன, பிற மாநில மக்களுக்காக தனது தமிழ் தேசிய பேரியக்கத்தை கட்டமைத்து பாடுபடுகிறாரோ அந்தந்த பிற மொழி, பிற இன, பிற மாநில மக்களை தனது போராட்டங்களில் இணைத்து கொண்டு போராடட்டும். மரபின தமிழர்களை அவரது போராட்டத்தில் இணைய வஞ்சகமாக வற்புறுத்தக்கூடாது. உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு பணியிடங்களில் தமிழர்களையே நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மணியரசன் முன்னெடுக்கும் போராட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அவரது தெலுங்கு இனத்தாரை மட்டும் இணைத்து கொண்டு போராடட்டும். ஏனெனில் அவரது போராட்டம் வெற்றியடைந்தால் தமிழ்நாடு அரசு பின்பற்றும் இடஒதுக்கீட்டு சாதிகள் பட்டியலின்படி தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு பணியிடங்களில் 60% ஆக்கிரமிக்கப் போவது தெலுங்கர்கள் தானே. எனவேதான் எனது அருமை தமிழ்ச் சொந்தங்களே, மணியரசன் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு பணியிடங்களில் தமிழர்களை நியமிக்க வேண்டும் என அவர் முன்னெடுக்கும் போராட்டங்களை தமிழ்நாட்டில் உள்ள அவர் தெலுங்கு இன மக்களை இணைத்து கொண்டு முன்னெடுக்கட்டும். அவர் அந்த போராட்டங்கள் வெல்லட்டும் என நாம் வெளியிலிருந்து வாழ்த்துவோம். அதே நேரத்தில் மரபின தமிழர்களாகிய நாம் தமிழ்நாடு அரசு தற்போது பின்பற்றும் இடஒதுக்கீட்டு பட்டியலிலிருந்து பிற மொழி, பிற இன, பிற மாநில சாதிகளை நீக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பினை மேற்கொண்டு தமிழ்நாட்டிலுள்ள தமிழின சாதிகளுக்கு மட்டும் அவரவர் ஜனத்தொகைக்கு விகிதாச்சாரத்திற்கு இணையாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து தமிழ் குளங்களை, குடிகளை, மரபின தமிழர்களை ஒருங்கிணைத்து வலிமையான போராட்டங்களை அறவழியில் ஜனநாயக பாதையில் நாம் முன்னெடுப்போம். 3வது காரணம், நம் தமிழின இளைஞர்கள் மணியரசன்பால் ஈர்க்கப்படுவதற்கான 3வது முக்கிய காரணம் அவரது தமிழ்த் தேசிய பேரியக்கம் முன்வைக்கும் தனித்தமிழ்நாடு கோரிக்கை. இந்திய ஏகாதிபத்தியத்தின் அடிமை தலையை அறுத்து தமிழ்த் தேசிய இனம் தனக்கான இறையாண்மையுள்ள தமிழ்த் தேசிய குடியரசை நிறுவிக்கொள்ள வேண்டும் என்பதே மணியரசனின் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் அறைகூவலாகும். மேம்போக்காக இந்த அறைகூவலை படிக்கும், கேட்கும் தமிழின இளைஞர்களை மணியரசனின் தமிழ்த் தேசிய பேரியக்கம் கவர்ந்து இழுப்பதில் வியப்பொன்றும் இல்லை. ஆனால் எனது அருமை தமிழ்ச் சொந்தங்களே, என் உயிருக்கும் மேலான தமிழின இளைஞர்களே, பே மணியரசன் அமைக்க உத்தேசித்திருக்கும் அவரது தமிழ்த் தேச குடியரசில் தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்களான மரபின தமிழர்களின் நமது நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அவரது தமிழ்த் தேச குடியரசில் பந்தேரிகளான தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், சௌராஷ்டிரர்கள் ஆகியோர் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? மேற்கண்ட கேள்விகளுக்கு பே மணியரசன் அவரது தமிழ்த் தேச குடியரசு என்ற நூலில் பக்கம் 26 தனது பதில்களை கீழ்கண்டவாறு தெளிவாக தந்துள்ளார். தமிழர்கள் மட்டுமன்றி நெடுங்காலமாக தமிழகத்தை தாயகமாக கொண்டுள்ள மக்கள் அனைவரும் தமிழ்த் தேசிய சக்திகளே. குறிப்பாக 300-400 ஆண்டுகளுக்கு முன் ஆந்திர பிரதேசத்திலிருந்து தமிழகம் வந்து இங்கேயே தங்கி தமிழ்நாட்டை தாயகமாகவும் தமிழை தங்கள் தேசிய மொழியாகவும் ஏற்றுக்கொண்டு வீட்டில் தெலுங்கு பேசும் மக்களும், அதேபோல தமிழகத்தை தாயகமாக கொண்டுள்ள கன்னடம் பேசும் மக்களும், சௌராஷ்டிரம் போன்ற மொழிகளை பேசும் மக்களும் தமிழ்த் தேசிய சக்திகளே. தமிழ்த் தேசம் அவர்களுக்கும் உரியதே. இதேபோல உருது பேசும் மக்களும் தமிழ்த் தேசிய சக்திகளே. கூட்டி கழித்து மொத்தத்தில் நமது மணியரசனார் கூற வருவது இதுதான். அதாவது போர்க்குணமுள்ள மக்கள் திரள் எழுச்சியின் மூலமாக நமது மணியரசனார் அமைக்கப் போகும் தமிழ்த் தேச குடியரசில் தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்களான மரபின தமிழர்களுக்கு உள்ள உரிமைகள் அத்தனையும் 1956 முன் தமிழ்நாட்டில் வந்தேறிய தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், சௌராஷ்டிரர்கள், உருது பேசும் முஸ்லீம்கள் அனைவருக்கும் உண்டு. மணியரசனின் உத்தேச தமிழ்த் தேச குடியரசில் மரபின தமிழர்கள், பிற இன வந்தேறிகள் இரு தரப்பாருமே
சம உரிமை உடையவர்கள். அதாவது தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் மரபின தமிழர்களுக்கு மட்டுமன்றி 1956 முன்னர் தமிழ்நாட்டில் வந்தேறிய தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், சௌராஷ்டிரர்கள், உருது பேசும் முஸ்லீம்கள் அனைவருக்கும் உரித்தானதே. சுருக்கமாக சொன்னால், இனத்திரிபுவாதி மணியரசனின் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் கொள்கை அறிக்கையின்படி, தமிழ்த் தேசிய இனம் என்ற அவரது இனத்திரிபுவாத கோட்பாட்டின்படி, எமது தாய்மண்ணை தமிழ்நாட்டை மண்ணின் மைந்தர்களான மரபின தமிழர்கள் மட்டும்தான் ஆளலாம் என்பது இல்லை. எமது தாய்மண்ணை தமிழ்நாட்டை 1956 முன்னர் தமிழ்நாட்டிற்குள் வந்தேறிய தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், சௌராஷ்டிரர்கள், உருது பேசும் முஸ்லீம்கள் என யார் வேண்டுமானாலும், அதாவது தமிழ்நாட்டை எந்த வந்தேறி நாயும் ஆளலாம், நரியும் ஆளலாம், பேயும் ஆளலாம், பிசாசும் ஆளலாம், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அந்த வந்தேறிய நாயும் நரியும் பேயும் பிசாசும் 1956 முன்னர் தமிழ்நாட்டிற்குள் வந்தேறிய நாயாக பேயாக பிசாசாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இது பரவாயில்லை. வடுகர் காவலர் மணியரசன் அவரது தமிழ்த் தேச குடியரசு நூலில் பக்கம் 26 இன்னொன்றையும் பிரகடனம் செய்கிறார். தமிழகத்தின் வடக்கெல்லையில் தெலுங்கை தாய்மொழியாகவும், தெற்கெல்லையில் மலையாளத்தை தாய்மொழியாகவும், வடமேற்கில் கன்னடத்தை தாய்மொழியாகவும் கொண்டுள்ள மக்கள் சிறுபான்மை தேசிய இனங்களாகும். தமிழ்த் தேசிய குடியரசில் இவர்களுக்கு சம உரிமையும் சிறப்பு பாதுகாப்பும் இருக்கும். தமிழ்த் தேச குடியரசில் தெலுங்கர்களுக்கும் மலையாளிகளுக்கும் கன்னடர்களுக்கும் சம உரிமை இருக்குமாம். சரி, இந்த சிறுபான்மை மக்களுக்குத்தான் மணியரசன் அவர்களே உங்கள் தமிழ்த் தேச குடியரசில் சம உரிமை கொடுத்து விட்டீர்களே, அப்புறம் எதற்கு உங்கள் தமிழ் தேச குடியரசில் சிறப்பு பாதுகாப்பு? இங்கேதான் வடுகர் காவலர் மணியரசனின் தொலைநோக்கு பார்வை துல்லியமாக வெளிப்படுகிறது. பே மணியரசன் அவர் சித்தாந்தப்படியே போர்க்குணமுள்ள மக்கள் திரள் புரட்சியின் மூலமாக அவர் விரும்பிய தமிழ்த் தேச குடியரசை அமைத்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். மணியரசனின் தமிழ்த் தேச குடியரசில் மரபின தமிழர்களுக்கு இணையாக தெலுங்கர்களுக்கு, கன்னடர்களுக்கும், மலையாளிகளுக்கும் மணியரசன் சம உரிமை தருவதால், அதாவது தமிழ்த் தேச குடியரசை ஆள்வதற்கு மரபின தமிழர்களைப் போலவே அவர்களுக்கும் சம உரிமை உண்டு என மணியரசன் பிரகடனம் செய்திருப்பதால், இப்போது போலவே மணியரசனின் தமிழ்த் தேச குடியரசிலும் வந்தேறிகளுக்கு எதிரான மரபின தமிழர்களாகிய நாம் போராடத்தானே செய்வோம். அவ்வாறு மணியரசனின் தமிழ்த் தேசிய குடியரசில் மரபின தமிழர்களாகிய நாம் போராடுவோம் என்பதை தனது தொலைநோக்கு பார்வையில் துல்லியமாக தெரிந்து கொண்ட மணியரசன் நமது போராட்டத்தின் விளைவாக தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் மற்றும் இதர வந்தேறிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படா வண்ணம் தமிழ்த் தேச குடியரசில் அவர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்படும் என உத்தரவாதம் தந்துள்ளார். வந்தேறிகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு என்பதன் பொருள், வந்தேறிகளுக்கு எதிராக போராடும் மண்ணின் மைந்தர்களான மரபின தமிழர்கள் கடுமையாக ஒடுக்கப்படுவார்கள் என்பதுதானே. உதாரணத்திற்கு, தென்னாப்பிரிக்காவில் மண்ணின் மைந்தர்களான பெரும்பான்மை ஆப்பிரிக்கர்களை வந்தேறி சிறுபான்மையினரான ஆங்கிலேயர்கள் எப்படி அடக்கி ஆள்கிறார்களோ, அவ்வாறே நமது மணியரசனார் மக்கள் திரள் புரட்சியின் மூலம் அடையப்போகும் தமிழ்த் தேச குடியரசில் மண்ணின் மைந்தர்களான மரபின தமிழர்களை வந்தேறி சிறுபான்மை தெலுங்கர்கள் அடக்கி ஆழ்வார்கள். தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்களான மரபின தமிழர்களான நம்மை வந்தேறி தெலுங்கர்களுக்கு நிரந்தர அடிமைகளாக்க திட்டமிட்டு மணியரசன் முன்னெடுக்கும் போராட்டம்தான் தமிழ்த் தேச குடியரசுக்கான மக்கள் திரள் புரட்சி. உண்மையில் மணியரசனுக்கு தெரியும், நிராயுதபாணிகளான மக்கள் திரள் எழுச்சியை தன்னால் உருவாக்க முடியாதென்றும், அப்படி உருவாக்கினாலும் அந்த எழுச்சி அரச பயங்கரவாதத்தின் கடுமையான இது நடவடிக்கைகளால் முற்றாக ஒழிக்கப்பட்டு விடும் என்பது மணியரசனுக்கு தெரியும். இருப்பினும் நமது மணியரசனார் நிராயுதபாணிகளான போர்க்குணமுள்ள மக்கள் திரள் எழுச்சியின் மூலமாக இந்திய ஏகாதிபத்தியின் அடிமை தலையை அறுத்து தமிழ்த் தேசிய இனம் தனக்கான இறையாண்மையுள்ள தமிழ்த் தேச குடியரசை நிறுவிக்கொள்ள வேண்டும் என ஏன் அறைகோள் விடுக்கிறார் தெரியுமா? தனித்தமிழ்நாடு, தமிழ்த் தேச குடியரசு, மக்கள் திரள் எழுச்சி என்றெல்லாம் உணர்ச்சிகரமாக பேசி நாம் தமிழர் கட்சியிலும் பல்வேறு தமிழர் அமைப்புகளிலும் உள்ள நூற்றுக்கணக்கான தமிழர் இளைஞர்களை தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கு பெறச் செய்து அவர்களை ஊப்பா என்கிற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் என்கிற ஆள்தூக்கி சட்டத்தை பயன்படுத்தி ஜாமீனிலேயே வர முடியாமல் மாதக்கணக்கில், ஆண்டுக்கணக்கில் சிறையேகச் செய்து தமிழர் இன எழுச்சி என்ற ஒன்று இனி மீண்டும் தமிழ்நாட்டில் தலைதூக்கவே விடாமல் தடுப்பதுதான் தமிழின பகைவர் வடுகர் காவலர் மணியரசனுக்கு அவரை களமிறக்கியுள்ள தமிழின பகைவர் சிண்டிகேட் தந்திருக்கும் வேலைத்திட்டமாகும். அந்த வேலைத்திட்டத்தை தான் மணியரசன் தற்போது கன கச்சிதமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மணியரசனின் சதி வலையில் நம் தமிழின இளைஞர்கள் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக மணியரசனின் சதியால் தமிழின இளைஞர்களை காவு வாங்க காத்திருக்கும் ஊப்பா என்கிற ஆள்தூக்கி சட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்வது அவசியமாகிறது. 1967 உருவாக்கப்பட்டு 17/7/2019 திருத்தங்கள் செய்யப்பட்டு தற்போது நடப்பில் உள்ள அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்கிற இந்த ஊப்பா சட்டப்படி எந்த ஒரு அமைப்போ தனிநபரோ தங்களது எழுத்து, பேச்சு, செயல் மூலமாக இந்தியாவின் இறையாண்மை,
ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றுக்கு குந்தகம் ஏற்படுத்தினாலோ குறிப்பாக பிரிவினைவாதத்தை விதைத்தாலோ பரப்பினாலோ அந்த அமைப்போ தனிநபரோ தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஆவார்கள். இவ்வாறு ஊப்பா சட்டத்தின் கீழ் ஒரு நபரின் மீது அல்லது அமைப்பின் மீது நடவடிக்கை எடுக்கிற பணியை மத்திய அரசின் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ என்கிற தேசிய புலனாய்வு முகமை மேற்கொள்ளும். இந்த இடத்தில் என்ஐஏ பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். 2008 மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாதத்தை முற்றாக ஒழிக்க கொண்டு வரப்பட்ட என்ஐஏ சட்டம் 2008 கீழ் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ அதாவது தேசிய புலனாய்வு முகமை என்ற பெயரில் ஒரு மத்திய அரசு அமைப்பு நிறுவப்பட்டது. மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த என்ஐஏ அமைப்பு நாடு முழுதும் தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் அந்த மாநில அரசின் அனுமதி இன்றியே புலனாய்வை மேற்கொள்ளலாம். புலனாய்வு முடிவில் எந்த ஒரு அமைப்பையும் தீவிரவாத அமைப்பென்றும் எந்த ஒரு நபரையும் தீவிரவாதி என்றும் அறிவித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இந்தியாவில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் மட்டுமன்றி அயல்நாடுகளில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் மீதும் ஊப்பா சட்டத்தின் கீழ் என்ஐஏ நடவடிக்கை எடுக்கலாம். தற்போது ஊப்பா சட்டத்தில் சில உட்பிரிவுகளை பற்றி பார்க்கலாம். ஊப்பா சட்டத்தின் உட்பிரிவு 35 மத்திய அரசு எந்த ஒரு இயக்கத்தையும் தீவிரவாத இயக்கம் என அறிவிக்கலாம். அவ்வாறு அறிவித்தால் அதுவரை அந்த இயக்கத்தில் உறுப்பினர்களாக இருந்த அனைவருமே தீவிரவாதிகளாக கருதப்பட்டு கைது செய்யப்படுவார்கள். தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் உறுப்பினர்கள் இல்லை என்றாலும் அந்த இயக்கத்தின் ஆதரவாளர்களாக இருந்தாலோ அந்த இயக்கத்தின் வெளியீடுகளை வீட்டில் வைத்திருந்தாலே கூட இந்த சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்ய முடியும். மேலும் ஊப்பா சட்டத்தின் பிரிவு 43 தீவிரவாதி என குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை 30 வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க முடியும். அந்த நபரை 90 வரை எந்தவித விசாரணையுமின்றி நீதிமன்ற காவலில் வைக்க முடியும். அதே நபரை 180 ஆறு மாத காலம் வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமலேயே சிறையில் அடைத்து வைக்க முடியும். மேலும் இந்த ஊப்பா சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்யக்கூடாது என எந்த நபரும் எந்த நீதிமன்றத்திலும் முன்ஜாமீன் பெற முடியாது. கைது செய்யப்பட்ட நபர் இச்சட்டத்தின் பிரிவு 43 ஜாமீனில் வெளிவர முடியாது. இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் நபர்கள் அதற்காக அமைக்கப்படும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுவார்கள். இந்த சிறப்பு நீதிமன்ற விசாரணை நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்கு பொதுமக்களுக்கோ ஊடகங்களுக்கோ அனுமதி இல்லை. விசாரணை முடிவில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு 7 வரை சிறை தண்டனை விதிக்கப்படும், அபராதமும் விதிக்கப்படலாம். ஊப்பா என்கிற இத்தகைய ஒரு மோசமான ஆள்தூக்கி சட்டம் நடப்பில் உள்ள சூழலில் மணியரசனின் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் கொள்கை அறிக்கை கூறுவது என்ன தெரியுமா? இந்திய ஏகாதிபத்தியத்தின் அடிமை தலையை அறுத்து தமிழ்த் தேசிய இனம் தனக்கான இறையாண்மையுள்ள தமிழ்த் தேச குடியரசை நிறுவிக்கொள்ள வேண்டும். தமிழ்த் தேசிய பேரியக்க கொள்கை அறிக்கை பக்கம் 28. அது மட்டுமல்ல, தமிழ்த் தேசிய குடியரசை எவ்வாறு நிறுவிக்கொள்ள வேண்டும் என்பதையும் மணியரசனின் தமிழ்த் தேசிய பேரியக்க கொள்கை அறிக்கை இவ்வாறு கூறுகிறது. தேர்தல் பாதை தமிழ்த் தேச குடியரசை நிறுவ பயன்படாது. போர்க்குணமுள்ள மக்கள் திரள் எழுச்சியே தமிழ்த் தேச புரட்சியின் வடிவமாகும். தமிழ்த் தேசிய பேரியக்க கொள்கை அறிக்கை பக்கம் 35. இவ்வாறு வெளிப்படையாக போர்க்குணமிக்க மக்கள் எழுச்சியின் மூலமாக இந்திய ஏகாதிபத்தியின் அடிமை தலையை அறுத்து இறையாண்மையுள்ள தமிழ்த் தேச குடியரசை அமைப்போம் என அறைகோல் விடும் மணியரசின் மீதும் அவரது தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் மீதும் ஊப்பா சட்டத்தின் கீழ் மத்திய அரசு தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் மத்திய அரசு இது நாள் வரை எவ்வித நடவடிக்கையை எடுக்காமல் ஏன் விட்டு வைத்திருக்கிறது தெரியுமா? காலியாகி கொண்டிருக்கும் சீமானின் நான் தமிழர் கட்சி கூடாரத்திலிருந்து தமிழ்த் தேசிய அமைப்புகளிலிருந்தும் கணிசமான எண்ணிக்கையில் தமிழின உணர்வாளர்கள் தமிழ்த் தேசிய பேரியக்கத்திற்கு வந்து சேரும் வரையிலும் அதேபோல நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறிய பேராசிரியர் கல்யாணசுந்தரம் தாம் அறிவித்தபடி புதிய இயக்கம் ஆரம்பிக்காமல் அதிமுகவில் போல் தன்னை இணைத்து கொண்டதால் பேராசிரியர் கல்யாணசுந்தரத்தை நம்பி நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் மணியரசின் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தில் இணையும் வரை காத்திருந்து அவ்வாறு இணைந்த அனைவர் மீதும் ஊப்பா சட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். வந்தபின் அழுவதுதான் தமிழரின் வாடிக்கை. ஆனால் தமிழின இளைஞர்களே, ஊப்பா என்கிற ஆள்தூக்கி சட்டத்தின் வடிவில் துயரம் வருமுன் உங்களை காப்பதற்கு எமது தமிழிய பேரியக்கம் விளைகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவுற்ற 2021 ஏப்ரல் 6 பிறகு மறுநாளே, அதாவது ஏப்ரல் 7 அன்றே ஊப்பா என்கிற ஆள்தூக்கி சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் மத்திய அரசின் என்ஐஏ அலுவலக கிளையொன்று சென்னையில் அமைக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி 8/4/2021 தினத்தந்தி நாளிதழ் சென்னை பதிப்பில் பக்கம் 8 இவ்வாறு வெளிவந்துள்ளது. பயங்கரவாதிகளை கண்காணித்து அவர்களை ஒடுக்குவது,
பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி அளித்து வரும் அமைப்புகள் தனிநபர்களை இரகசியமாக கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, பயங்கரவாதிகளின் நாசகார திட்டங்களை இரகசியமாக கண்காணித்து அவற்றை தடுப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை தேசிய புலனாய்வு முகமை மேற்கொண்டு வருகிறது. இந்த அமைப்புக்கு தமிழகத்தில் தனியாக அலுவலகம் எதுவும் கிடையாது. கேரள மாநிலத்தில் உள்ள தேசிய புலனாய்வு முகமைதான் தமிழகத்தில் பயங்கரவாதிகளின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தது. இந்த நிலையில் தேசிய புலனாய்வு முகமைக்கு தமிழகத்தில் புதிதாக சென்னையில் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை புரசவாக்கத்தில் இந்த அலுவலகம் நேற்று முதல் செயல்படத் தொடங்கியது. ஆகவே உரிமையுடன் உங்களை எச்சரிக்கிறேன், சீமான் மணியரசன் மஞ்ச வலைகளில் சிக்கி வாழ்க்கையை தொலைத்து விடாமல் இவர்களை விட்டு விலகிவிடுங்கள். இவர்கள் தமிழினத்தின் முதன்மை பகைவன் ஈவேராவின் புதிய வார்ப்புகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மணியரசன் முன்னெடுப்பது கயமை தமிழ் தேசியம், சீமான் முன்னெடுப்பது துரோக தமிழ் தேசியம். நிறைவாக தமிழினத்தை கருவறுக்க தமிழ் தேசிய போர்வையில் களமிறங்கியிருக்கும் எம்மின பகைவன் ஈவேராவின் புதிய வார்ப்பு பே மணியரசனுக்கு உலகம் முழுதும் வாழும் மரபண தமிழர் சார்பாக நான் விடுக்கும் இறுதி எச்சரிக்கை இதுதான். உங்கள் இயக்கத்தின் பெயரை தமிழ் தேசிய பேரியக்கம் என்பதற்கு பதிலாக தமிழ்நாடு இனச்சிறுபான்மையினர் அல்லது மொழி சிறுபான்மையினர் பேரியக்கம் என்ற மாற்றிக்கொள்வதோடு தமிழ்நாட்டில் உள்ள போர்க்குணமிக்க தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், உருது பேசும் முஸ்லீம்கள் ஆகியோரை கொண்டு மக்கள் திரள் எழுச்சியை புரட்சியை உருவாக்கி இந்திய ஏகாதிபத்தியின் அடிமை தலையை அறுத்து நீவிர் விரும்பும் தமிழ்த் தேச குடியரசை நிறுவுவதற்கு போராடுங்கள். உங்கள் வஞ்சக வடுக ஆட்டத்திற்கு எங்கள் தமிழின சொந்தங்களை பலிகடாக்கலாக்காதீர்கள். ஐயா மணியரசனாரே, உங்களது 1956 முன்பின் என்கிற இன திரிவுவாதம் எம்மின மக்களிடம் எடுபடாது. அன்றும் இன்றும் என்றும் எங்கள் இனக்கோட்பாடு இதுதான். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. வாழ்க தமிழ், எழுக தமிழனும், வெல்க தமிழியம். நன்றி, வணக்கம்.